அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திடீர் பணவரவு ஏற்பட நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு தேவையானது மூன்றே மூன்று பொருட்கள் தான். சோழி வேண்டும். எந்த சோழி அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியாக வெண்மையான நிறத்தில் அதில் மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரியான சோழி நமக்கு தேவை. எத்தனை சோழிகள் தேவை அப்படின்னு கேட்டால் 5 சோழிகள் தேவை. இந்த மாதிரி சோழிகள் மற்றும் கோமதி சக்கர வீடியோ போட்டால் நிறைய பேர் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த சோழிகள், கோமதி சக்கரம் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய கோவில்களில் வாசல்லையே வச்சுட்டு விற்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்ஸில் வந்து இருக்குது. அங்கே உங்களுக்கு வாங்க தெரியல அப்படின்னாலும் பெரிய பெரிய கோவில்கள் கிட்ட வந்து இருக்குது. அருகில் இருக்கின்ற அந்த கோவில் சாமான்கள்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையில் கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இந்த நாள் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இதில் இருக்கின்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு சோழி கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். 5 சோழிகள் தேவை. அடுத்து குங்கும பூ வந்து இதற்கு தேவை. நான் இதற்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறேன், குங்கும பூ சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் வரும். அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியான, காஸ்ட்லி அப்படின்னா ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு 200-250 ரூபாயில் இந்த குங்குமப்பூ வந்து கடைகளில் விற்பாங்க. அதை நாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலே நிறைய பரிகாரங்களுக்கு பயன்படும் சொல்லியிருந்தேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், அவங்க வந்து வாங்கி வச்சுட்டு இருப்பீங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இதன் மூலமாக நல்ல ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்னா பிரயத்தனம் மேற்கொண்டு சில பரிகாரங்கள் செய்வதனால தவறு ஒன்றும் கிடையாது. அதன் மூலமாக நமக்கு லாபம் தான் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படுவதற்கு இந்த பரிகாரம் என்பது நமக்கு உதவிகரமாக இருக்கும். மஞ்சள் துணி என்பது தேவை. இந்த மஞ்சள் துணி கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கும். காட்டன் துணி இருந்தால் போதும். அப்படி இல்லைங்க, வெண்மையான துணி தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து மஞ்சளில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. எதனால் அப்படின்னு கேட்டால் அந்த மஞ்சளினுடைய மஞ்சள் தன்மையை வந்து அது அப்படியே வந்து இழுத்துக்கும். அதற்கு பிறகு பிழியாது அப்படியே காய போட்டுடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கலர் வந்து மாறவே மாறாது, நிழலில் காய வைங்க. இப்படி தயார் செய்த மஞ்சள் துணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டு மாதிரி இருக்கின்ற மஞ்சள் துணி எடுத்துக்கலாம், அல்லது காட்டன் மஞ்சள் துணியும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னாலும் பாலிஸ்டர் மஞ்சள் துணியும் எடுத்துக்கலாம். ஆனால் காட்டன் என்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதை எடுத்துட்டு ஒரு 5 சோழிகளை வந்து அதில் போடுங்க. போட்டுட்டு குங்குமப்பூவை வந்து கொஞ்சமாக அதில் போடுங்க. ஒரு 3-4-5 இறகுகள், அதாவது அந்த கொம்பு கொம்பாக இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 5 வந்து அதில் போடுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூ கணக்கு 5 பூக்கள் வந்து போட்டுடுங்க. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா எப்பவும் காயவே காயாது. குங்கும பூ பூக்கள் அதில் இருக்கின்ற அந்த சிகப்பு, அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு மூட்டையாக கட்டிடுங்க. எந்த நாள் செய்யணும் அப்படின்னா எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்பவே சிறந்தது. முடியல அப்படின்னா வியாழக்கிழமையும் வந்து செய்யலாம், புதன்கிழமையும் செய்யலாம். ஆனால் வியாழன் வெள்ளி ரொம்ப சிறந்தது. மூட்டையாக கட்டிட்டு பீரோவில் வச்சுடுங்க. இதன் மூலமாக திடீர் பணவரவு என்பது கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க. ரொம்ப எளிமையானது ஆனால் அருமையான பரிகாரம். அனைவரும் செய்யுங்க. இதன் மூலமாக ஏதோ ஒரு வித திடீர் பணவரவு என்பது ஏற்படும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.